على محمد صلى الله عليه وسلم على محمد صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون சதகல்லாஹுல் அலீம். விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். குல், நபியே நீர் சொல்வீராக, பி ஃபளில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அது அல்லாஹுவின் பேரருளை கொண்டும் அல்லாஹுடைய அருளை கொண்டும் உள்ளதாகும். ஆகவே அதை கொண்டு அவர்கள் சந்தோஷமடையட்டும். ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன், இது அவர்கள் சேகரித்து வைத்திருப்பதை விட மிகச் சிறந்ததாகும் என்று நபியே உலக மக்களுக்கு நீர் கூறுவீராக. சூரத்துல் யூனுஸ் அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசித்தோம். இவ்வசனத்திலே அல்லாஹு தஆலா ரஹ்மத் என்றும் ஃபதுல் என்றும் இரண்டு விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபதுல் என்றால் அல்லாஹுடைய பேரருள், ரஹ்மத் என்றால் அல்லாஹுடைய பெரும் கிருபை. அல்லாஹுடைய அருளை கொண்டும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ் இதை உங்களுக்கு வழங்கியதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷமடையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலாவுடைய ஃபதுல், அருள் என்பது அல் குர்ஆன் ஆகும். அல்லாஹுடைய ரஹ்மத், கிருபை என்பது அல்லாஹினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக. அல்லாஹுடைய பேரருள், இரண்டாவது அல்லாஹுடைய பெரும் கிருபை. பெரும் கிருபை என்பதற்கு, ரஹ்மத் என்பதற்கு இரண்டு பொருள்கள் சொல்லப்படும். ஒன்று அல்லாஹுடைய அருள் மறை என்றும், இன்னொன்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும். அல்லாஹு தஆலா நம் மீது அருள் பாலித்திருக்கிறார். என்ன அருள் பாலித்திருக்கிறான் என்றால், நம்மை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். தீனுல் இஸ்லாத்திலே நம்மை இருப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். இது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்காமலேயே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த உபகாரம் செய்யப்பட்டதினால் நாம் அதிக சந்தோஷமடைய வேண்டும். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், ஹுவா ஹைரும் மிம்மா யஜ்மஊன், நாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா சேகரிப்பை விடவும் அதிக சந்தோஷம் தரக்கூடியதாக நமக்கு இது இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். சந்தோஷம் அடைவதற்கு மூன்று காரணங்கள் நமக்கு இஸ்லாத்திலே சொல்லப்படும். அதிக சந்தோஷம் அடைய வேண்டிய மூன்று காரணங்கள். ஒன்று, நாம் இஸ்லாத்தில் இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு குர்ஆனை வழங்கியிருப்பதற்காக வேண்டி சந்தோஷம் அடைய வேண்டும். மூன்றாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பெற்றிருப்பதற்காக வேண்டி நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். இவ்வாறு சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு உத்தரவாக போடுகிறான். பொதுவாக மனிதர்களுக்கு சந்தோஷம் பல விஷயங்களிலே வரும். சந்தோஷப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லலை. கல்யாணம் முடிக்கிறது ஒரு சந்தோஷம்தான்,
பிசினஸ்ல ஒரு லாபம் கிடைச்சா அது ஒரு சந்தோஷம் தான். இது மாதிரி நாம் பதவிகளை அடைவது, ஒரு பரீட்சையிலே தேர்ச்சி அடைவது, நாம் விரும்பிய சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைப்பது, இதுவெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் சந்தோஷங்களிலேயே ஆக கூடுதலான சந்தோஷம் என்பது நாம் ஈமான்தாரிகளாக வாழ்கிறோம் அல்லவா, இதற்கு நாம் அதிக சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய மைய கருத்தாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை மிக எளிய ஒரு மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இஸ்லாம் என்பது ஒரு எளிய மார்க்கம், ஒரு இனிய மார்க்கம். இஸ்லாத்தின் கடமைகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த கடமைகள் புனிதமானது, அது சிரமமில்லாது. இதற்காக வேண்டி என்ற படையல்களுடைய பொருட்கள் எதுவும் நாம் கொண்டு வருவதில்லை. பூஜை புனஸ்காரங்கள் என்பது எதுவும் இல்லை. சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது எதுவும் இல்லை. மிக எளிய முறையிலே ஒரு மனிதர் எங்கு வேண்டுமானாலும் வணங்கலாம். ஒருவர் பிரயாணித்துக் கொண்டிருந்தால் பிரயாணத்தின் இடையிலே அவர் எங்கு வேண்டாலும் வணங்கிக் கொள்ளலாம். அதே போன்று ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருடைய வீட்டிலேயே இருந்து அவர் தொழுது கொள்ளலாம். ஒருவருக்கு நின்று தொழ முடியவில்லை விட்டால் அமர்ந்து தொழலாம். அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்துக்கொண்டு தொழலாம். ஒளிச்சியும் முடியாவிட்டால் தயமம் செய்து தொழலாம். இப்படி நம்முடைய இபாதத்துடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா இதற்கென்று ஒரு காணிக்கையை செலுத்தி விட்டுத்தான் நீங்கள் இந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த இபாதத்தும் இல்லை. தொழுவதற்காக வேண்டி சில பொருட்களை வைத்துக் கொண்டுதான் நாம் போடுதான் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹு தஆலா அவருடைய இபாதத்தை நமக்கு மிக இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான். இது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட வெறுப்பு மிகப்பெரிய உபகாரமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறதே, இதற்கு அடித்தளமாக அல்லாஹு தஆலா தந்திருப்பது அல் குர்ஆனை. இந்த குர்ஆனிலே எவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்றால், இது இறக்கப்பட்ட 1400 ஆண்டுகள் ஆகிறது, இதிலே ஒரு புள்ளியும் மாற்றப்படவில்லை. அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். இதில் ஒரு புள்ளியை சேர்க்கவும் முடியாது, இதிலிருந்து ஒரு புள்ளியை எடுக்கவும் முடியாது. இதிலே சொல்லப்பட்ட எந்த ஒரு ஹலாலையும் ஹராமாக்க முடியாது. இதில் ஹராமாக்கப்பட்ட எந்த விஷயத்தையும் நாம ஹலாலாக ஆக்கிக் கொள்ள முடியாது. இப்படி இதை அல்லாஹு தஆலா பாதுகாப்பிற்குரிய வேதமாக அல்லாஹு தஆலா தந்து இதை சிறந்த வழிகாட்டுதலுக்குரியதாக அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இன்ன தீன, இந்த மார்க்கம் இருக்கிறதே, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்திற்குரிய மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹு தந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த தீன் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். மேலும் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அம்சமும், இஸ்லாத்திலே தாடி வைப்பதாக இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய ஆடை ஒழுங்கு முறைகளாக இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய பேச்சு நாகரிகமாக இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய பழகும் தன்மையாக இருக்கட்டும், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வியாபாரமாக இருக்கட்டும், இஸ்லாமத்திலே சொல்லப்பட்ட குடும்பவியலாக இருக்கட்டும், எதுவும் அருவறுப்பு இல்லாதது, அசிங்கம் இல்லாதது, அழகான நடைமுறைகள். இஸ்லாத்திலே குடும்பம் நடத்த வேண்டும் என்று எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் சிறந்த குடும்ப நாகரிகம். யார் யாரை திருமணம் முடிக்கலாம், யாரை யார் யாரை திருமணம் முடிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. அல் குர்ஆனிலே அதிகமாக குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். இந்த குடும்ப வாழ்க்கை நாகரீகமான வாழ்க்கையாக, ஒரு அசிங்கம் இல்லாததாக, அநாகரிகம் இல்லாததாக அல்லாஹுவினால் ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய சகோதர மதங்களில் நாம் பார்க்கலாம், ஒரு காலத்திலே கிறிஸ்துவ மதத்திலே பாதிரிமார்கள் கன்னியாஸ்திரிகள் திருமணம் முடிக்க கூடாது என்ற சட்டம் இருந்தது. வேதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வேதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் காலப்போக்கிலே அது சரியாக ஒத்துவரவில்லை, அங்கு பல குளறுபடிகள் தவறுகள் நடப்பதற்கு காரணமாக ஆனதினால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை தாங்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்படியான குளறு முடிகள் எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திலே இல்லை, அல் குர்ஆனிலே இல்லை. அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு மார்க்கமாக எல்லா காலத்திலும் இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எது சட்டமாக ஆக்கப்பட்டதோ அந்த சட்டங்கள் தான் கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்குரிய சட்டமாக ஒரு அழகான நாகரிகமாக இஸ்லாத்தினுடைய நாகரிகத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட ஆக உயர்ந்த ஒரு பாக்கியம் இஸ்லாத்திலே ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம், அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். தொழுகாம இருக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் நரகத்தில் இருக்கலாம். ஒரு மனிதன் பாவம் செய்வதனால் பாவத்தினுடைய பட்ஜெட் கூடிவிட்டால், பாவத்தினுடைய எடை கூடிவிட்டால் அவருக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்பட்டால் நரகத்திற்கு செல்வார், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக சொர்க்கம் வந்தே சேர்வார். இது எதற்கு கிடைத்த பரிசு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டதினால் அல்லாஹு தஆலா இவரை எப்படியேனும் சொர்க்கத்திற்கு ஒரு நாள் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு மார்க்கத்தை மிக எளிதாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் சந்தோஷம் அடைவதற்கு இதைவிட ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். தீனுல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் முழுமையாக அல்லாஹுக்கு வழிபட்டு அவருடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மேன்மக்களாக நாம் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நர்தூஃபிக் தருவானாக.